வணக்கம். இறை தூதர்களில் ஒருவரான இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் புனித ஹஜ் பெருநாளை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு ஐபிசி தமிழ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இனப்படுகொலையாளர்கள் மீது தமிழர்கள் நம்பிக்கை வைக்க தயாரில்லை. தமிழர்கள் மத்தியில் சந்தர்ப்பவாதிகள் அகற்றப்பட வேண்டும் என்கிறார் சக்திவேல். யாழில் உள்ள இந்திய துணை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை முற்றுகையிட தீர்மானம். கடல் அத்துமீறல்களுக்கு எதிராக கடற்றொழிலாளர்கள் நாளை போராட்டம். வாக்காளர் பட்டியல் சான்றளிக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என்கிறது தேர்தல் ஆணைக்குழு. வாக்குப்பெட்டிகளை தயார்படுத்துமாறும் பணிப்பு. மேற்கு வங்கத்தில் 15-க்கும் மேற்பட்டவர்களின் உயிர்களை காப்பு கொண்ட தொடருந்து விபத்து. பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அச்சம். இஸ்ரேலிய போர்க்கால அமைச்சரவையை கலைத்த பிரதமர். அவசர படை தேவை கருதி ஓய்வு நிலை படையினரை ஒன்றிணைத்து புதிய படைப்பிரிவை உருவாக்கிய இஸ்ரேல். இனப்படுகொலையாளிகளின் மீது நம்பிக்கை வைக்க தமிழர்கள் தயாரில்லை என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அர்த்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்களின் வடக்கு மற்றும் கிழக்குக்கான பயணம் தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு தயாராகி வரும் நிலையில் தெற்கின் வேட்பாளராக அடையாளப்படுத்திக் கொண்டுள்ளோரில் பிரதானமானவர்களாக கருதப்படுவோர் தமது தேர்தல் கள சந்தையை வடக்கிலும் விஸ்தரித்து சில தரப்பினருடன் ரகசிய பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து வருவதாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அருட்தந்தை மா சக்திவேல் சுட்டிக்காட்டியுள்ளார். குறித்த தரப்பினரின் இந்த நடவடிக்கை திறந்த வெளியில் ஊடக சந்திப்புகள் நடத்தி வடக்கு மற்றும் கிழக்கு வாழ் தமிழ் மக்களை மதிமயங்கச் செய்யவும் வாக்கு சாவடிக்குள் அனுப்பவும் முயலும் வகையில் அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளராக அடையாளப்படுத்திக் கொண்ட தரப்பினரின் சதிவலைக்குள் சிக்க வேண்டாம் என தமிழ் தேச உணர்வாளர்களிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். வடக்கு மற்றும் கிழக்கில் தமிழர்கள் மத்தியில் பேரினவாத கட்சிகளின் நேரடி முகவர்களாக செயற்படுவோரை மக்கள் அறிந்திருப்பதாகவும் தமிழர் தேசத்தில் தேசியத்தின் ஊற்று என்றும் தாமிய சுய நிர்ணயத்தின் தோற்றுவாய் எனவும் பகிரங்கமாக மேடையமைத்து கொக்கரிக்கும் கூட்டம் தற்போது இனப்படுகொலையாளர்களுக்கு துணை முகவர்களாக பொதுவெளியில் செயற்பட தொடங்கியுள்ளதாகவும் அருட்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் கூட்டாக ஊடகங்களில் தோன்றி இது நட்பு ரீதியான பேச்சுவார்த்தை, சுமூக பேச்சுவார்த்தை, நம்பிக்கை தருகின்ற பேச்சுவார்த்தை, தொடர வேண்டிய பேச்சுவார்த்தை என கூறுவது யாரை ஏமாற்றுவதற்காக என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பிலான கலந்துரையாடல்கள் வலுப்பெற்று வரும் களச்சூழலில் அதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும், பிரச்சாரம் செய்வேன் என சூளுரைத்தவரும் அவரின் கட்சியினரும் தமிழர் வாக்குகளை இரண்டாவது தெரிவிற்கு விட்டு தள்ளுவதற்கு நேரடியாக முயற்சி செய்வதாகவும் குறித்த நடவடிக்கை தோற்கடிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தெற்கில் ஜனாதிபதி வேட்பாளர்களாக தம்மை அடையாளப்படுத்திக் கொண்டுள்ள அத்தனை பேரும் பேரினவாத யுத்த குற்றவாளிகள் என மா சக்திவேல் குற்றம் சாட்டியுள்ளார். குறித்த தரப்பினர் தமிழர்களை முள்ளி வாய்க்கால் வரை இழுத்து வந்து இனப்படுகொலை செய்ததாகவும் இதனால் இவர்களில் நம்பிக்கை வைக்க முடியாதெனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமிழர்கள் சுய நிர்ணய உரிமை உடையவர்கள் என்பதை சர்வதேச சமூகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதோடு யுத்த குற்றங்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றில் விசாரிக்கப்பட்டு தண்டனை கொடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை தமிழர்களின் வாக்குகளால் நாடாளுமன்றம் சென்று தமிழர்களின் அரசியலுக்கு துரோகம் செய்து கொண்டிருப்பவர்கள் நாடாளுமன்ற நட்பு அரசியலை நாடாளுமன்றத்தில் மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என அருட்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். வடக்கிற்கு அரசியல் நச்சு சுற்றுலா மேற்கொண்டுள்ள பிரதான வேட்பாளர்கள் மூவரும் அரசியலமைப்பின் 13-ஆம் திருத்தத்தை நடைமுறைப்படுத்துவதாக கூறியுள்ள நிலையில் ரணில் விக்ரமசிங்கே ஸ்ரீலங்கா ஜனாதிபதி எனும் அதிகாரத்தில் நின்று அதற்கான அனுமதி தொடர்பில் நாடகமாடியிருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்க 13-ஆவது திருத்தம் போதாது என்பதை தாம் அறிந்திருப்பதாகவும் அதற்கப்பால் தொடர்ந்து பேசுவதாகவும் கூறியுள்ளதை அருட்தந்தை சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் எதிர்க்கட்சித் தலைவர் சர்வதேச விளையாட்டரங்கி அன்பளிப்புகள் மூலம் உருவாக்கித் தருவதாக சபதம் எடுத்துள்ளார் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழர்கள் இவற்றையெல்லாம் கேட்கவில்லை என அருட்தந்தை மா சக்திவேல் கூறியுள்ளார். வடகிழக்கு தமிழர்கள் இனப்படுகொலைக்கு முகம் கொடுத்து அதன் வரிகளோடு சுய நிர்ணய உரிமைக்கான அங்கீகாரத்தை சர்வதேசத்திடம் முன்வைக்கையில் குறித்த தரப்பினர் 13 என்பதும் 13+ என்பதும் தமிழர்களின் வாக்குகளை சிதறடிப்பதற்காக என அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் தமிழர்கள் மத்தியில் காணப்படும் அரசியல் புல்லுருவிகள் அகற்றப்பட வேண்டும் எனவும், தெற்கின் பேர்ந்தவாத இன படுகொலையாளர்களின் அரசியல் முகவர்கள் அரசியலில் இருந்து நீக்கப்பட்டு அவர்களின் முகாம்களும் தமிழரின் தேசத்திற்கு வெளியே தள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார். ஸ்ரீலங்கா தேர்தல்கள் ஆணைக்குழுவின் 2024 வாக்காளர் பட்டியல் சான்றளிக்கப்பட்டதன் பின்னர் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என அதன் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான திகதியை அறிவிப்பதற்கு ஜூலை 17 திகதிக்கு பின்னர் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு அதிகாரம் கிடைக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். இலங்கையில் வாக்களிக்க தகுதி பெற்றவர்களை கொண்ட 2024 வாக்காளர் பட்டியலில் உள்ள உரிமைகோரர்கள் மற்றும் ஆட்சேபனைகள் தற்போது விசாரிக்கப்பட்டு வருவதாக தேர்தல்கள் ஆணைக்குழு கூறியுள்ளது. 2024 வாக்காளர் பதிவு பணிகள் ஜூலை 1 நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாக ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாயக்கு தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 17 திகதிக்கும் அக்டோபர் 16 திகதிக்கும் இடையில் நடைபெறும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் கூறியுள்ளார். இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பட்டிகளை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிபுரி விடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆர் எம் எல் ரத்நாயக தெரிவித்தார். வாக்குச்சாவடிகள் குறித்த விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக சரிசெய்ய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குப்பதிவுகளுக்காக ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட ஏராளமான வாக்குப்பட்டிகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றை அரசு தொழிற்சாலைகளுக்கு அனுப்பி சரிசெய்ய நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஆணைக்குழு கூறியுள்ளது. அடுத்த வாரம் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் கலந்துரையாட உள்ளதாக தெரிவித்துள்ள தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல் ரத்நாய்க்கு இதன்போது அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவு குறித்தும் விவாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். தேர்தல்கள் தொடர்பில் பொதுவாக ஒவ்வொருவரும் தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கின்றார்களே தவிர அவை உத்தியோகபூர்வமாக அரசாங்கத்தினுடையதோ அல்லது ஜனாதிபதியினுடைய கருத்தாகவோ இல்லை என ஸ்ரீலங்கா வர்த்தக ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் ஸ்ரீலங்கா அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலே முதலில் நடத்தப்பட வேண்டும் என மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது சதாசிவம் வியாழேந்திரன் குறிப்பிட்டிருந்தார். அரசமைப்பு சட்டத்தின் பிரகாரம் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்கள் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதற்கான வேலை திட்டங்கள் தான் தற்போது முன்னெடுக்கப்படுகிறது. வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைக்கிறார்களே ஒழிய அது உத்தியோகபூர்வமான அரசாங்கத்தினுடைய அல்லது ஜனாதிபதியுடைய கருத்தாக இல்லை. ஏன்னா ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ அல்லது சம்பந்தப்பட்ட துறைசார் அமைச்சர்களோ அது சம்பந்தமாக உத்தியோகபூர்வமாக எந்த கருத்துக்களையும் வெளியிடாத சூழல் காணப்படுகிறது. ஆனால் தனிப்பட்ட ரீதியாக ஒவ்வொருவருடைய கருத்துக்களாக அது காணப்படுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் நாட்டிலே முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், நாடு ஒரு பொருளாதார வீழ்ச்சியில் இருந்து இந்த அளவுக்கு மீள கட்டியெழுப்பப்பட்டிருக்கிறது. IMF-உடான வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே நேரம் நாடு இப்பொழுது படிப்படியாக ஒரு எழுச்சி கண்டு வருகிறது பொருளாதாரத்தில். அது இன்னும் முழுமை பெறவில்லை. ஏனென்றால் ஆரம்பிக்கப்பட்ட வேலைகள் அது முழுமை பெறும் பொழுது இந்த நாடு இருந்ததை விட பழைய நிலைக்கு இன்னும் மேலே சிறப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. உலகெங்கிலும் உள்ள இஸ்லாமியர்களினால் இன்று காஷ்மீரினால் கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் புனித காஷ்மீரினால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு உள்ளிட்ட இலங்கையின் பல்வேறு பாகங்களிலும் உள்ள கடற்கரை பகுதிகளிலும் மைதானங்களிலும் அதிகளவான இஸ்லாமிய மக்களின் பங்கேற்புடன் திடல் தொழுகை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் முஸ்லீம் மக்களின் ஈத் உல் அல்ஹா ஹஜ் பெருநாள் தொழுகை வழமை போன்ற இம்முறையும் யாழ்ப்பாணம் உஸ்மானியா கல்லூரி ஜின்னா மைதானத்தில் காலை 6:30 மணியளவில் மௌலவி எம் ஏ ஃபைசர் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. மௌலவி எம் ஏ ஃபைசர் பெருநாள் தொழுகையை நடத்தியிருந்ததுடன் ஹஜ் பெருநாளின் முக்கியத்துவம், நபி இப்ராஹிம் அலையின் வாழ்க்கை தியாகங்கள், அவரின் வாழ்க்கையின் முக்கிய படிப்பினைகளை கருப்பொருளாக கொண்டு பெருநாள் விசேட உரையையும் நிகழ்த்தியிருந்தார். பெருநாள் தொழுகைக்காக ஜின்னா மைதானத்திடலில் இன்று ஆண்கள், உலமாக்கள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள், யுவதிகள், பல்கலைக்கழக மாணவர்கள், யாழ்ப்பாணம் தேசிய கல்வியியற் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சிறுவர்கள் என சுமார் 1000+ அணி திரண்டுள்ளனர். காத்தான்குடி இஸ்லாமிய மைய பள்ளிவாசலின் ஏற்பாட்டில் காத்தான்குடி கடற்கரை முன்றலில் இன்று காலை 6:15 புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு திரள் தொழுகை இடம்பெற்றுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக பல மக்கள் கடற்கரை முன்றலில் ஒன்று கூடியிருந்த நிலையில் இதன்போது தொழுகையை தொடர்ந்து கொத்பா பிரசங்கத்தினையும் அஷேக் மௌலவி அல்காபில் எம் ஏ ஹாலிதீன் நடத்தியுள்ளார். இதனைத் தொடர்ந்து தொழுகையில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஹஜ் பெருநாள் வாழ்த்துக்களை இன்முகத்துடன் பரிமாறிக் கொண்டுள்ளனர்.
அத்துடன் வவனியா தௌஹீத் ஜும்மா பள்ளிவாசலால் ஏற்பாடு செய்யப்பட்ட புனித ஹஜ் பெருநாள் திடல் தொழுகை பட்டாணிச்சூர் ஐந்தாம் ஒழுங்கி குடாவயல் திடலில் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. மௌலவி அஷேக் ஏ அரபாத் தலைமையில் சிறப்பாக இடம்பெற்ற இந்த தொழுகையில் பலரும் கலந்து கொண்டுள்ளனர். புத்தளம் மாவட்டத்தின் கருப்புத்தரவை மைதானத்தில் இன்று காலை ஹஜ் பெருநாள் தொழுகை இடம்பெற்றுள்ளது. இதில் பலர் பங்கேற்று தொழுகை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். கிண்ணியா குறிஞ்சாக்கேணி பிசி மைதானத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஹஜ் பெருநாள் திடல் தொழுகையில் பெரும்பாலானவர்கள் கலந்து கொண்டதுடன் குத்பா பிரசங்கமும் இடம்பெற்றுள்ளது. இதில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டுள்ளனர். இதேவேளை மன்னார் மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலில் இன்றைய தினம் ஹஜ் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொழுகை மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலின் மௌலவி எம் அசீம் தலைமையில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விசேட துவா தொழுகையும் இடம்பெற்றதுடன் மாவட்டத்தில் உள்ள ஏனைய பள்ளிவாசல்களிலும் பெருநாள் தொழுகைகள் சிறப்பாக இடம்பெற்றுள்ளன. ஈதுல் அல்கா புனித ஹஜ் பெருநாள் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் அம்பாறை மாவட்டம் மருதமுனை கடற்கரை திறந்த வழியில் இன்று நடைபெற்றது. இதன்போது மருதமுனை தாருல் ஹுதா மகளிர் இஸ்லாமிய அரபு கல்லூரியின் பணிப்பாளர் கலாநிதி எம்எல்ஏ முஃபாரக் மதனி தொழுகை நடத்தி பிரசங்கமும் நிகழ்த்தியுள்ளார். மேலும் அம்பாறை மாவட்டத்தின் நெற்பட்டிமுனை கல்முனை சம்மாந்துறை நிந்தவூர் அக்கரைப்பற்று பொத்துவில் உள்ளிட்ட முஸ்லிம் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளிலும் பெருநாள் தொழுகைகள் பரவலாக இடம்பெற்றுள்ளன. அதே நேரம் புனித ஹஜ் பெருநாள் நபிவழித்திடல் தொழுகையும் குத்பா பிரசங்கமும் கல்முனை ஹூதா ஜும்மா பள்ளிவாசல் மற்றும் முகமதியா ஜும்மா பள்ளிவாசல்களின் ஏற்பாட்டில் இன்று நடைபெற்றுள்ளன. இதேவேளை கொழும்பில் மாளிகாவத்தை பகுதியில் அமைந்துள்ள பி டி ஸ்ரீசன விளையாட்டு மைதானத்தில் ஹஜ் தொழுகைகள் இடம்பெற்றுள்ள நிலையில் இதில் அதிகளவானோர் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஆன்மீகம் மற்றும் உலக வெற்றியை அடைய மனித சுயநலத்தை விட்டொழித்து தியாகம் மற்றும் நல்லிணக்கத்துடன் வாழ அனைவரும் பழகிக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வலியுறுத்தியுள்ளார். புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் முஸ்லிம்கள் ஒரு உன்னத நோக்கத்தின் அடிப்படையில் ஹஜ் பெருநாளை கொண்டாடுவதாகவும் உலகம் முழுவதிலும் இருந்து முஸ்லிம்கள் அனைவரும் ஒரே நோக்கத்துடன் ஒரே புனித தலத்தில் கூடி மனித குலத்தின் எதிர்பார்ப்பான சமூகத்தின் ஒருமைப்பாட்டிற்காக இந்த தினத்தை பிரார்த்தனை செய்வதாகவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார். உலக மக்கள் அனைவரும் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவ உணர்வுகளை விதைக்கும் ஹஜ் கொண்டாட்டம் உலக அமைதிக்கான சிறந்த செய்தியை தரும் என்பது எமது எதிர்பார்ப்பு எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இஸ்லாத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் மனித குலத்தை போற்றும் ஒரு சந்தர்ப்பமாக ஈதுல் அல்ஹா பெருநாளை கருதலாம் எனவும் இது சமூக நல்லிணக்கத்தின் பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் ஒரு முக்கியமான மற்றும் தத்துவமான தியாக பெருநாளேனு எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார். இனம், மதம், ஜாதி, குளம், கட்சி, அந்தஸ்து என்ற பேதமின்றி அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளில் ஈடுபட்டு இலங்கையை உலகில் முதலாவது இடத்திற்கு கொண்டு செல்லும் பயணத்திற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் வெளியிட்டுள்ள ஹஜ் பெருநாள் வாழ்த்து செய்தியில் கூறியுள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய கடற்தொழில் நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிட்டு நாளைய தினம் போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளதாக யாழ் மாவட்ட கடற்தொழில் சமாசனங்களின் சம்மேளனம் அறிவித்துள்ளது. குறித்த போராட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்க தவறும் பட்சத்தில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை முடக்கி போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ள திட்டமிட்டிருப்பதாகவும் யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் சம்மேளன தலைவர் புனித பிரகாஷ் தெரிவித்துள்ளார். இந்திய இழுவைமடி படகின் அத்துமீறிய அட்டகாசங்கள் மீண்டும் நமது எல்லைக்குள் ஆரம்பித்துள்ளது. இதனால் நமது தொழிலாளர்கள் பெரிதும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விடயத்தை நாங்கள் நீண்ட காலமாக நீண்ட வடிவிலான பல வடிவிலான போராட்டங்களூடாகவும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எதுவித பலனும் அளிக்கவில்லை. மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே யாழ் மாவட்ட கடத்தொழில் சமாசங்களின் சம்மேளனம் மற்றும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம் மற்றும் வடமாகாண சமாசம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு இந்திய நிலுவை மடிக்கு எதிரான போராட்டம் ஒன்றினை இந்தியன் துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்னாலே மேற்கொள்றதுக்கு ஏற்பாடு ஒன்றை செய்திருக்கிறோம். அந்த வகையில் நாளைக்கு காலை 10 மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதனூடாக தெரிவித்துக் கொண்டு இந்திய நிலுவை மடி படகின் அத்துமீறிய செயல்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமேதக ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ கடத்தொழில் அமைச்சர் அவர்களையும் துறை சார்ந்த திணைக்களங்களையும்
அதிகாரிகளையும் அத்தோடு கடற்படையினரையும் காவல்துறையினரையும் நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம். இச்செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரம் அளிக்காவிடன் இந்த போராட்டம் பெரிய வடிவிலான போராட்டமாக செய்வதாக நாங்கள் தற்போது தீர்மானங்களை எடுத்துள்ளோம். அந்த வகையில் அடுத்ததாக இலங்கை பாராளுமன்றத்துக்கு சென்று அங்கே எமது பிரச்சனையை முன்னிறுத்தி பாராளுமன்றத்தை முடக்கி போராட்டம் செய்வதாகவும் எமது அமைப்புகள் இப்போது கூடி தீர்மானித்திருக்கிறது. மன்னார் மடத தேவாலயத்தில் பக்தர்கள் இடையூறின்றி வழிபாடுகளில் ஈடுபடுவதற்கான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உறுதியளித்துள்ளார். மன்னார் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற விசேட மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போதே ரணில் விக்ரமசிங்கே இதனை குறிப்பிட்டுள்ளார். மன்னர் மடு மற்றும் சிவனொளி பாத மலை போன்ற புனித தலங்களுக்கான நுழைவு வீதிகள் அவற்றை வழிபட கோருவோருக்காக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்து தண்டபணம் ஆறவிடுவது நியாயமற்றது எனவும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் மடு தேவாலயத்தில் வழிபாட்டிற்காக வருவோர் கைது செய்யப்படும் பட்சத்தில் உடனடியாக அது குறித்து ஜனாதிபதி அலுவலகத்திற்கு அறிவிக்கும்படி அவர் அறிவுறுத்தியுள்ளார். மடு தேவாலயத்தை வழிபட வருவோருக்காக தேவாலய நுழைவு வீதியின் இருபுறங்களையும் தூய்மைப்படுத்தி அபிவிருத்தி பணிகளை செய்யுமாறும் ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கு ரணில் விக்ரமசிங்கே பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த பணிகளுக்காக மன்னார் மறை மாவட்ட ஆயரின் பிரதிநிதி ஒருவர், வனஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களத்தினர், வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் மற்றும் காவல்துறையினரை தொடர்பு படுத்தி கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தியுள்ளார். இதன்படி எதிர்வரும் நாட்களில் நடைபெறவுள்ள மடு தேவாலயத்தின் உற்சவத்திற்கு முன்னதாக தூய்மைப்படுத்தல் பணிகளை நிறைவு செய்யுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி பணிபுரி விடுத்துள்ளார். மேலும் மன்னாரில் காணப்படும் சுகாதார, கல்வி, நீர்ப்பாசனம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் காணப்படும் பிரச்சனைகள் குறித்து மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது ரணில் விக்ரமசிங்கேவிடம் நேரடியாக சுட்டிக்காட்டப்பட்டது. அதே நேரம் மன்னார் மாவட்டத்திற்கு கிடைக்காமல் போன அபிவிருத்தியை மீண்டும் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலை திட்டம் இந்த வருடத்திலேயே ஆரம்பிக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்துள்ளார். எதிர்வரும் 5 தசாப்தங்களில் ஏற்பட போகும் காலநிலை மாற்றங்களுக்கான தீர்வுகளை முன்கூட்டியே இலங்கை அறிந்து கொள்ள வேண்டியிருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய ரணில் விக்ரமசிங்கே அடுத்த 50 வருட காலத்திற்கு மழைவீழ்ச்சி அதிகரிக்கும், அதே நேரம் வெப்ப வலயங்களுக்குள் மழைவீழ்ச்சி பதிவாகாத நிலைமை ஏற்படக்கூடும் எனவும் கணிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் மாற்றம் கண்டுவரும் உலகத்தின் நகர்வுகளுக்கு அமைய பொருளாதார, சமூக, கல்வி மற்றும் விவசாயத்துறை ஆகியவற்றில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஸ்ரீலங்கா ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காவல்துறை நிலையத்திலிருந்து தப்பிச் சென்ற கைதியொருவர் போதைப் பொருட்களுடன் கிளிநொச்சி பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் மடத்தடி பகுதியைச் சேர்ந்த 23 வயதான இளைஞனே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி அக்கராயின் காட்டுப்பகுதியில் உள்ள வீடொன்றில் பதுங்கியிருந்த போது குறித்த நபர் யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை புலனாய்வு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். இதன்போது குறித்த நபரிடமிருந்து ஐஸ் போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டதுடன் மேலதிக விசாரணைகளுக்காக யாழ்ப்பாண பிராந்திய காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் குறித்த நபர் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் பல குற்றச்செயல்களுக்காக குறித்த நபருக்கு நீதிமன்றங்களால் திறந்தபடியான விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மே மாதம் 12ஆம் தேதி குறித்த கைதி யாழ்ப்பாண காவல்துறை நிலையத்தில் விசாரணைகளுக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்த போதே தப்பிச் சென்றிருந்தார். இதன் காரணமாக 2 காவல்துறை உத்தியோகத்தர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். இனப்படுகொலையாளர்கள் மீது தமிழர்கள் நம்பிக்கை வைக்க தயாரில்லை. தமிழர்கள் மத்தியில் சந்தர்ப்பவாதிகள் அகற்றப்பட வேண்டும் என்கிறார் சக்திவேல். யாழில் உள்ள இந்திய துணை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தை முற்றுகையிட தீர்மானம். கடல் அத்துமீறல்களுக்கு எதிராக கடற்றொழிலாளர்கள் நாளை போராட்டம். வாக்காளர் பட்டியல் சான்றளிக்கப்பட்ட பின்னர் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்படும் என்கிறது தேர்தல் ஆணைக்குழு. வாக்குப்பட்டிகளை தயார்படுத்துமாறும் பணிப்பு. மேற்கு வங்கத்தில் 15க்கும் மேற்பட்டவர்களின் உயிர்களை காப்பு கொண்ட தொடருந்து விபத்து. பலி எண்ணிக்கை அதிகரிக்கலாம் என அச்சம். இஸ்ரேலிய போர்க்கால அமைச்சரவையை கலைத்த பிரதமர். அவசர படை தேவை கருதி ஓய்வு நிலை படையினரை ஒன்றிணைத்து புதிய படைப்பிரிவை உருவாக்கிய இஸ்ரேல்.
இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.